காஞ்சிபுரம் பாலன்றது கிட்டத்தட்ட 322 மீட்டர் உள்ள பாலம். 648 பால்ல இந்த பாலத்தியும் முதன்மையாக எடுத்துக்கொண்டு இந்த பாலத்தியும் இந்த ஆண்டே கட்டி முடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்வோம். என்றைக்கு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி குறிப்பாக கன்னியாகுமரின்னு எடுத்தீங்கன்னா அங்கே 48 இடத்துல ரோடு கட்டாயிருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை மாத்திரம் சொல்கிறேன். அது மாதிரி கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறது. உடனே தற்காலிக பணிலாம் செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதனால் அது கட்டாயம், அதனால் பணம்ன்ற ஒரு காரணத்துக்காக இந்த பணிகள் நிற்காது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பெருமழை பெய்திருக்கிறது. பொதுவாக நீங்களே பத்திரிகைகளை படித்திருக்கலாம், 105 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இப்படி ஒரு மழை பெய்தது என்ற அடிப்படையில் மழை பெய்தது. பாலாத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பெய்த மழை மட்டுமல்ல, ஆந்திராவில் பெய்த மழை, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்தில் பெய்த மழை, அந்த ஒட்டுமொத்த மழையும் பாலாத்தில்தான் தண்ணி போய் ஒரு பெருவெள்ளமாக போய் இந்த விருஞ்சிபுரம் பாலன்றது கிட்டத்தட்ட 322 மீட்டர் உள்ள பாலம். இதில் 80 மீட்டர் வந்து பகுதி வந்து அடிச்சுன்னு போயிட்டதால் போக்குவரத்துலாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வந்து இந்த தண்ணீருடைய வேகம் அதிகமாக இருந்திருக்குது. இல்லை இந்த தண்ணி இன்னும் குறைஞ்ச உடனேயே முதல்ல தற்காலிகமாக பைப்பெல்லாம் போட்டு போக்குவரத்து வந்து ஏற்பாடு செஞ்சிடும் நெடுஞ்சாலைத்துறை. ஆனால் தொடர்ந்து சுமார் 30 கோடி ரூபா மதிப்பீட்டில் இதுக்கு மேலே தரப்பாலம் இருக்க முடியாது, இதுக்கு உயர்மட்ட பாலம் தான் அமைக்கணும். இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் மன்மோகன் தளபதியாருடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எடுத்துன்னு சொன்னால் 1280 தரைப்பாலங்கள் இருக்குது. அது இந்த ஆண்டு மட்டும் இல்லை, 648 பாலங்களை உயர்மட்ட பாலம் அமைக்கிறதுன்னு ஏற்கனவே சட்டசபையில் அறிவிச்சிருக்கிறோம். அதனால் அந்த 648 பாலில் இந்த பாலத்தையும் முதன்மையாக எடுத்துக்கொண்டு இந்த பாலத்தையும் இந்த ஆண்டே கட்டி முடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்வோம். இப்போ தமிழ்நாட்டில் இந்த வடகிழக்கு பருவமழையில் எத்தனை தரப்பாலங்கள் சாலைகள் வந்து எவ்வளோ நீளம் சாலைகள் போயிருக்கு, மதிப்பு எவ்வளோ? பொதுவாக பல இடங்களில் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் மழை வந்துட்டு இருக்குது. இன்னும் வந்து பாலங்கள் வந்து ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு தெரியாது தொடர்ந்து மழை பெஞ்ச காரணத்தால் பல இடங்களில் அப்ரோச் ரோடுங்க, பாலத்தினுடைய அப்ரோச் ரோடுகள்லாம் கூட அதெல்லாம் கரைஞ்சி போயிருக்குது. அவைகளெல்லாம் கூட கட்டாயிடுன்ற ஒரு நிலைமை இருக்கிற சூழ்நிலை இருக்கிறதால ஒட்டுமொத்தமான கணக்கை நாங்கள் எடுக்கலை. சுமார் இது வரைக்கும் ஒரு 75% அளவுக்கு தான் சில பாலங்களெல்லாம் உடைஞ்சிருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கத்திற்கு ஏற்கனவே வந்து எங்களுக்கு இந்த நிவாரணம் தேவை என்று ஏற்கனவே நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு 1444 கோடி ரூபா வேணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசு கேட்டிருக்கிறோம். அவைகள்லாம் வருவதற்கு முன்னால் இது இந்த மழை முழுமையாக இது நின்ற பிற்பாடு தான் எல்லா கணக்கு எடுத்து சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு அப்போ ஒரு அனாமனமாக வந்து அந்த கணக்கு சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்றைக்கு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி குறிப்பாக கன்னியாகுமரின்னு எடுத்திங்கன்னா அங்கே 48 இடத்துல ரோடு கட்டாயிருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை மாத்திரம் சொல்கிறேன். அது மாதிரி கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறது. அதே போன்று நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் பாதிப்பு இருக்குது. இப்படி வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் பாதிப்பு இருக்குது. அது அதனால் முழுமையாக கணக்கு எடுத்துருக்கிறோம் நாங்கள். ஆனால் கட்டாயம் இந்த ஆண்டு முதல்ல தற்காலிகமாக முதல்ல நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். போக்குவரத்து தற்காலிகமாக உடனே ஏற்பாடு பண்ணுவோம். நிரந்தர ஏற்பாடு என்பது கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். இருந்தாலும் சரி, இனி வந்து இதை மாதிரி பிரச்சனைகள் வராதுக்கு உயர்மட்ட பாலம் தற்காலிக சீரமைப்பாக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வந்து இதற்காக வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு தற்காலிகமாக பணி கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்கனவே வந்து சிஆர்ஐடிபியில் இருக்கிற பணங்கள் எடுத்து செலவு பண்ண சொல்லியிருக்கிறார். பொதுவாக நெடுஞ்சாலைத்துறைக்கு பல்வேறு வகையில் வந்து நிதிகள் வருகிறது. மாநில அரசாங்கத்துடைய நிதிகள் தான் முழுக்க முழுக்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம சாலை திட்டத்துக்கு பணம் ஒதுக்குறாங்க, இந்த மாதிரி சாலை மேம்பாட்டு திட்டத்துக்கு பணம் ஒதுக்குறாங்க. இப்படி பல்வேறு வகையில் ஒதுக்கப்படுகிற பணம் தான். ஆனாலும் கூட அதில் எடுத்து உடனே செய்ய சொல்லியிருக்கிறார். சிஆர்டிபி பண்ணுறது தான் எடுத்து உடனே தற்காலிக பணிலாம் செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதனால் அது கட்டாயம், அதனால் பணம்ன்ற ஒரு காரணத்துக்காக இந்த பணிகள் நிற்காது. கட்டாயம் இதில் செய்து ஒரு பொதுவான டேம் கட்டுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா சார்? அதான் வேலூர் மாவட்டம் பொதுவான உறுதினடா, இந்த மாதிரி பாலங்கள் கட்டும்போது அதுக்கு கீழே அப்படியே ஒரு டைக்கு சேர்த்து கட்டினாக்கா செலவு முக்கியமாகவும் இன்னொரு தண்ணியை நிறைய சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை இருக்காங்க. உங்களுடைய பரிசீலிக்குமா சார்? உங்களுடைய கருத்து வந்து நல்ல கருத்து தான் அது. ஏன்னா செக் டேம் கட்டுவது போனதுன்றது நீர் மேலாண்மை துறையுடைய அமைச்சர், இந்த மாவட்டத்து அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் தான் அதுக்கு அமைச்சர், பாலம் கட்டுறதுக்கு அமைச்சர். அதனால வந்து இவைகளை வந்து முதலமைச்சருக்கு ஏற்கனவே ஒரு ஆய்வு நிலையில் தான் இருக்குது. அது ஆனால் அது முழுமை பெறலை. அது முழுமை பெறுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிற நல்ல காரியம் நடக்கிற பொழுது நீங்களும் சேர்ந்து மகிழ்ச்சி அடையலாம்.